வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய முதல் மழை பெய்தபோது பூமியில் மரங்கள் இல்லை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை வீடுகளிலும் தான் பிரசவம் நடந்தது மனிதகுலம் பல லட்சம் ஆண்டுகளாக இப்படித்தான் பிள்ளை பெற்றுக்கொண்டிருந்தது இப்போதும் கூட வனங்களிலும் மலைகளிலும் தொலைதூர வாழும் மக்கள்... இப்படித்தான் பிள்ளை பெறுகிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பத்து பிள்ளைகளை கூட சுகமாகவே பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களால் முடிவது உங்களால் ஏன் முடியவில்லை என்றால் அவர்களுக்கு மருத்துவ அறிவு இல்லை உங்களுக்கு நிறைய உள்ளது என்பதுதான் காரணம் முடக்குவாதம் வந்தவரை இயேசு தொட்டார் வாதம் நீங்கியது பார்வையற்றவரை தொட்டார் பார்வை கிடைத்தது செவி கேளாதவரை தொட்டார் செவி திறந்தது அவர்களிடம் இயேசு நான் உங்களை சுகப்படுத்தினேன் என்று கூறவில்லை உங்கள் நம்பிக்கை உங்களை நலப்படுத்தியது என்றார் கர்த்தர் மீதான நம்பிக்கையை அவர் வலியுறுத்தினார் நீங்கள் கிறித்துவத்தை தழுவினீர்கள் இயேசுவை மறந்தீர்கள் இறைவனிடம் சரணடையுங்கள் அவர் உங்களை வாழ வைப்பார் என்றார் நபி நீங்கள் இஸ்லாத்தை தழுவினீர்கள் நபியின் மெய்யறிவை புறக்கணித்தீர்கள் உடலே ஆலயம் உள்ளத்தில் இரையாற்றல் உள்ளது என்று சித்தர்கள் அறிவித்தனர் நீங்கள் கோயில் கோயிலாக அலைகிறீர்கள் சித்தர்கள் தந்த மெய்யறிவை மறந்தீர்கள் நீங்கள் ஏதோ ஓர் இரையாற்றலை நம்புபவராக இருந்தால் மருத்துவர்களிடம் உங்கள் உயிரை ஒப்படைக்க மாட்டீர்கள் மெய்யறிவை புறக்கணித்து வெறும் புலனறிவை நம்பியதன் விளைவாக மருத்துவமனைகள் உங்கள் ஆலயங்களாகிவிட்டன மருத்துவர்கள் உங்கள் கடவுளராகிவிட்டனர் உயிரை காக்கும் வழிமுறைகளை எல்லா சமயங்களுமே பதிவு செய்துள்ளன பல்லாயிரம் மூலிகைகளை சித்தர் மரபு இனம் கண்டு தந்தது அவையெல்லாம் அறிவினால் அல்ல விருப்பத்தினால் பேராற்றலால் அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவை இன்றைக்கு ஒரு ரசாயன மருந்தை தயாரிப்பதற்கு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் ஆகின்றன என்கிறார்கள் சில மருந்துகளுக்கு ஒரு நூற்றாண்டு காலம் ஆகிறது அம் உங்கள் உயிரை மெல்ல கொல்லும் நஞ்சுகள் ஆனால் பல்லாயிரம் மூலிகைகளை உணவுப் பொருட்களை மருத்துவத்திற்கென அறிமுகப்படுத்த மரபுவழி மருத்துவர்களால் எப்படி முடிந்தது என்றால் அவர்கள் அறிவை அல்ல விருப்பத்தை நம்பினார்கள் ஆயிரத்து முன்னூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சத்தில் என்ன நடந்தது என்பதை எந்த பேராற்றல் உணர்த்தியதோ அதே பேராற்றல் மனித உயிர்களை காக்கும் மருந்துகளையும் உணர்த்தியது அப்போது விருப்பத்தை மதித்த மனிதர்கள் இருந்தார்கள் இப்போது அறிவை கொண்டாடும் கூட்டம் மட்டுமே பெருகியுள்ளது இதே காலத்தில் எலிகள் உடல் நலத்துடன் வாழ்கின்றன நாய்கள் மனநிறைவுடன் வாழ்கின்றன மனிதர்கள் வேறு நாய்களும் எலிகளும் வேறு என உங்கள் அறிவு கூச்சலிடலாம் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் உண்ணும் மருந்துகள் எல்லாம் எலிகள் மீதும் நாய்கள் மீதும் சோதிக்கப்பட்டுத்தான் உங்களை வந்தடைகின்றன நீங்கள் வேறு அவை வேறு என்றால் உங்களுக்கான மருந்துகளை அவற்றின் மீது எப்படி சோதிக்க முடியும் அப்படி சோதிப்பதுதான் அறிவு என்றால் அந்த உயிரினங்களைப் போல உங்களால் ஏன் நலமாக வாழ முடியாமல் போனது மருத்துவம் தேவைதான் மருந்துகளும் தேவைதான் ஆனால் அவை வெறும் அறிவின் கழிவுகளாக இருந்தால் அவற்றால் உங்கள் உயிரை காக்க முடியாது இந்தியாவில் மரணமடையும் நூறு பேரில் ஏறத்தாழ எண்பத்தி எட்டு பேர் மருத்துவமனைகளிலும் மருந்து உட்கொண்ட நிலைகளிலும் தான் மரணமடைகின்றனர் என்கிறது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளிவிவரம் எந்த மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் மரணமடைவோர் பனிரெண்டு சதவிகிதம் மட்டுமே அறிவின் அடிமைகளாக உள்ள இந்த மருந்துகளோ மருத்துவமனைகளோ உங்கள் உயிர்களை காப்பதில்லை நீங்கள் விடுதலையடைந்தவராக நீண்ட ஆயுளுடன் இப்புவியில் வாழ விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த விருப்பத்திலேயே இருப்பதுதான் அந்த விருப்பத்தை ஆராய்ச்சி செய்யாமல் கேள்விகள் கேட்காமல் இருந்தால் அந்த விருப்பம் உங்களை இயற்கையின் பேராற்றலின் உறவில் கலக்க வைக்கும் அப்பேராற்றலே நீங்கள் எந்த பெயர் கொண்டும் அழைக்கலாம் எந்த உருவத்திலும் காணலாம் அதுவும் உங்கள் விருப்பமே ஆனால் விருப்பம் அவசியம் நன்றி